எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு அரசு சார்பில் ஸ்பெயின் நாட்டிலும் முதலீட்டாளர் மாநாடு நடத்த உள்ளதாக முதலமைச்சர் அறிவிப்பு. மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்படும். குடியரசு தின விழாவில் கர்நாடக ஆளுநர் பேச்சு. மேகதாது அணைக்கான நிலம் கையகப்படுத்துதல் பணிகளை கர்நாடகா மேற்கொள்வதற்கு ராமதாஸ் கண்டனம். கர்நாடகத்தை ஒன்றிய அரசு எச்சரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இல்லை. டிடிவி தினகரன் திட்டவட்டம். சர்ச்சைகளின் மையமாக ஆளுநர் இருப்பது ஏன்? ஆர் என் ரவிக்கு ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திக்க கீழ்வெண்மணி தியாகி பழனிவேல் மறுப்பு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாஜகவினர் நன்மை செய்வதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று விளக்கம். மதுரை எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றோடு 5 ஆண்டுகள் நிறைவு. எங்கள் எய்ம்ஸ் எங்கே என்று சு. வெங்கடேசன் எம்பி கேள்வி. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் குழு நாளை பேச்சுவார்த்தை. கட்சியின் மேலிட நிர்வாகிகள் முகுல் வாதிஸ், சல்மான் குர்ஷித் உள்ளிட்டோர் பங்கேற்பு. டெல்லி ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயற்சி. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடன் சமாஜ்வாதி தொகுதி பங்கீடு. கடும் போட்டி நிலவும் 11 தொகுதிகளில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக அகிலேஷ் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என சீமான் அறிவிப்பு. கன்னியாகுமரியில் மரியா ஜெனிஃபர், நெல்லையில் சத்யா போட்டியிடுவார்கள் எனவும் அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.